இப்போ பார்ஷியல் டிஃபரென்சியேஷனில் பார்ட்டியே ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் இப்போ ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு கிளியர் கிளியராக புரியும் ஸோ ஃபைண்ட் யூ பை டோ எக்ஸ் அண்டு டோ யூ பை டோ ஒய் இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் இப்போ வந்து யூ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் கியூப்னு கொடுத்துருக்காங்க யூ பை டோ எக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து பார்ஷியலாக எக்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அதனால் எக்ஸ் கியூபுக்கு டிஃப்ரென்சியேஷன் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ஒய் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே எஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் ஜீரோ அதனால் அது நம்ம போடலை அதனால டோயுபை டோ எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் அப்போ பை டோ ஒய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒய் பண்ணும்போது எக்ஸ் க்யூப் வந்து கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ அதனால நம்ம அதை போடலைங்க அப்புறம் ஒய் கியூபை டிஃப்ரென்ஷேட் பண்ணால் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஸோ அதனால் டோ பை டோ ஒய் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஒய் ஸ்கொயர் அது மட்டும்தான் வரும் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸை பண்ணும்போது ஒய் எஸ் கான்ஸ்டன்ட் ஒய் பண்ணும்போது எக்ஸ் ட்ரீடட் எஸ் கான்ஸ்டன்ட் சரிங்களா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் அடுத்தது ஃபைண்ட் பை டோ எக்ஸ் அண்ட் டோயுபை டோ ஒய் இஃப் ஒய் யூ இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இப்போ வந்து யு இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கறதுனால டோயுபை டோ எக்ஸ் கண்டுபிடிப்போம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அப்போ ஒய் ட்ரீடஸ் கான்ஸ்டன்ட் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் டூ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வந்து ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டு அதனால் டிஃப்ரென்சியேஷன் பண்ணார்னால் இப்போ இங்கே வந்து ஜீரோ இந்த இடத்துக்கு டொய் பை டோ எக்ஸுக்கு அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பண்ணுறதுனால எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஒன் ஸோ ஒன் இன்ட்டு ஒய் ஒன் இன்ட்டு ஒய் அப்படின்றதுனால ஒய் வருது ஸோ கான்ஸ்டன்ட் தனியாக இருந்தால் ஜீரோ ஆனால் அதே கான்ஸ்டன்ட் கூட ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கணும் அப்படின்ற அதே கான்செப்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸை பண்ணும்போது ஒய் கான்ஸ்டன்ட் தான் ஸோ அந்த ஒய் கான்ஸ்டன்ட்னா கூட எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஒன் ஒன் இன்ட்டு ஒய் அதனால் இந்த ஒய் வருது சரிங்களா தனியாக கான்ஸ்டன்ட் இருந்தால் தான் ஜீரோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அடுத்தது யூ பை டோ ஒய் யூ பை டோ ஒய் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ட்ரீட்டட் எஸ் கான்ஸ்டன்ட் அதனால அதோடய டிஃப்ரென்சேஷன் ஜீரோ ஒய் பண்ணுறதுனால ஒய் ஸ்கொயரோட டிஃபரென்சியேஷன் டூ ஒய் சரியா அப்போ ஒய் பண்ணுறதுனால இங்கே டிஃப்ரென்சியேஷன் ஒன் எக்ஸுக்கு எப்படி ஒன்றோ அதே மாதிரி ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது இங்கே ஒன் அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒன் வந்து எக்ஸ் ஸோ இதான் வந்து டிஃப்ரென்சியேஷன் அடுத்தது find dou u by dou x and dou u by dou y if u is equal to log x square plus y square so இப்போ function of function log x square plus y square இப்போ first differentiate log x பண்ணிட்டு அப்புறம் அது குள்ளர் log x கு differentiation வந்து என்னது 1 by x அது மாதிரி x square plus y square இருக்கு x பதில அன்னல் log x square plus y square இருக்கு பண்ணிட்டு அப்புறந்தான் x square plus y square இருக்கு வரணும் so function of function இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் போடுங்க யூ பை டோ எக்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்புறம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு டூ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வந்து டீடேஸ் கான்ஸ்டன்ட் அதனால் ஜீரோ சரிங்களா ஸோ தேர் ஃபோர் இப்போ வந்து இதோடய டிஃப்ரென்சியேஷன் வந்து டூ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதே போல் டோ யூ பை டோ ஒய் ஃபஸ்ட்டு லாக் லாக்ன்றது ஜென்ரலாக வருது இப்போ பார்ஷல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது முன்னாடி நம்ம லாக்ன்ற ஃபங்க்ஷன் அதுக்கு தான் பண்ணணும் லாக் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்புறம் இன்டூ எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் ஜீரோ ஏன்னா அது கான்சன்டாக போய்டுது அப்புறம் ஒய் ஸ்கொயருக்கு டூ ஒய் தேர் ஃபோர் இதோடய டிஃபரென்சியேஷன் வந்து டூ ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ இது மாதிரி வந்து பார்ஷல் டிஃப்ரென்சியேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்துடுது சரியா அடுத்தது ஃபைண்ட் யூ பை டோ எக்ஸ் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் ஃபைவ் எக்ஸ் க்யூப் ஒய் ப்ளஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்போ இதில் வந்து டிஃப்ரென்சியேஷன் பார்ஷல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸ் மட்டும் பண்ணணும் ஒய் வந்து ட்ரீட்டட் அஸ் கான்ஸ்டன்ட் அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோருக்கு ஃபோர் எக்ஸ் க்யூப் அப்புறம் இந்த ஒய் வந்து டீட்டட் அஸ் கான்சன்ட்டு ஆனால் பக்கத்தில் வரும் கூட வரும் பெரு இதில் கூட இருக்கிறது அதனால் கூட வரும் அதனால் எக்ஸ் க்யூபுக்கு ஃபைவ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் க்யூபுக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் கூட ஒய் வரும் அதே போல் இந்த ஒய் ஸ்கொயர் கூட வரும் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும் டிஃப்ரென்சியேஷன் அப்போ செவன் இன்ட்டு டூ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ தேர் ஃபார் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டுவெல் எக்ஸஸ் க்யூப் மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ ஃபைன்டு டோயூ பை டோ எக்ஸ் மட்டும் கேட்டிருக்கு அதனால் அதை மட்டும் போட்டிருக்கேங்க ஸோ அதனால் ஒரு டிஃப்ரென்சியேஷன் பார்சியலாக பண்ணும்போது கூட ஒய் இருந்ததுன்னா அது வந்து ட்ரீட்டடஸ் கான்ஸ்டன்ட் ஒய் பண்ணும்போது ட்ரீட்டட் ட்ரீடடஸ் கான்ஸ்டன்ட் ஆனால் அதே கான்ஸ்டன்ட்டு தனியாக இருந்தால் அது ஜீரோ ஆயிடும் ஆனால் கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கூட இருக்கும்போது அது கூட வரும் சரி அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த ப்ராப்ளம் நம்ம அடுத்தது இந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்றத சொல்லிடுறேன் ஸோ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது டிகிரி சேமாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாத்துக்கும் டிகிரி சேமாக இருக்கும் இது வந்து எக்ஸ் ஒய் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இது வந்து எக்ஸ் க்யூப் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இது வந்து இங்கே இல்லை இது இல்லை அப்புறம் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னா பவர் ஒன் அப்போ பவர் த்ரீ இதுக்கும் அதே மாதிரி இதில் எக்ஸ் பவர் ஒன் பவர் இங்கே டூ ரெண்டு சேர்த்து இது மாதிரி ஹோமோஜீனியஸ் அப்படின்றது சொல்கிறோம் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எல்லா டேம்லேயும் டிகிரி சேமாக இருக்கும் அதான் ஹோமோஜீனியஸ்னு சொல்கிறோம் அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம வந்து ஷோ தட் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த எல்லாத்துலேயும் எக்ஸ் வருடம்லாம் டி எக்ஸ் போடுங்க ஒய் வருடம்னா டி ஒய் போடுங்க அப்படி போடும்போது ஏ எக்ஸ் வருடம்லாம் டி எக்ஸு ஒய் வருடம்லாம் டி ஒய் போட்டிங்க அப்படின்னா அப்போது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ க்யூப் எக்ஸ் க்யூப் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி எல்லாமே காமனாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டி க்யூப் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டி க்யூப் அதுவும் டி க்யூப் தான் டீ இன்ட்டு டி ஸ்கொயர் டீ க்யூப் தான் அப்போ எல்லாத்துலேயும் டி க்யூப் இருக்குது காமனாக வரும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த டீ க்யூப்பு காமனாக எடுத்திங்கன்னா அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனும் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ்கூர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கூரும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் இந்த டி க்யூப் மட்டும் வரும் அப்படின்னா அந்த சப்ஸ்ட்யூட் பண்ணதோட அந்த இந்த டிகிரி தான் வந்து டிகிரி த்ரீனு சொல்லுவோம் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி இப்போ நம்ம இதை வந்து பார்த்த உடனே சொல்லலாம் எல்லாத்துலேயும் பவர் த்ரீ இருக்கும் அதனால் டிகிரி த்ரீனு சொல்லலாம் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது இப்படி தான் பண்ணணும் அதே போல் அடுத்தது லாக்யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இப்போ மேலெல்லாம் டிகிரி த்ரீ கீழெல்லாம் டிகிரி ஒன் அப்போ காமனாக சொல்லிடலாம் அப்போ இந்த இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் இந்த லாக்யூ அப்படின்றது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த்ரீ மைனஸ் ஒன் டூ அப்படின்றத சொல்லிடலாம் நம்ம வந்து இப்போ நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ணோம் அப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா எக்ஸ் வருடம்லாம் டி எக்ஸ் போடுங்க ஒய் வரடம்லாம் டிஒய் போடுங்க அப்போ காமனாக என்ன எடுக்கிறீங்க இங்கே டி க்யூப் எடுக்கிறீங்க கீழே வந்து டி எடுக்கிறோம் அப்போ டிக்யூப் பை டி வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா டி ஸ்கொயர் வருது அப்போ இந்த மாதிரி அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனே இங்கே வந்து மீதி வரும் இப்போ வந்து மீதி அந்த ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு கோஎஃபிஷியண்ட்டாக இந்த டி ஸ்கொயர் வர்றதுனால ஸோ இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி டூ இந்த மேலே இருக்கிறது தான் வந்து நம்ம டிகிரி டூ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி டூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை மாதிரி ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது எக்ஸ் டமெல்லாம் எக்ஸ் டிஎக்ஸ் போடுங்க ஒய் வரடமேலாம் ஒய் போடுங்க அது டீயோடைய பவர் என்னவோ அதுதான் வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி அப்படின்றத சொல்லலாம் சரி அடுத்த ப்ராப்ளம் வந்து இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஃபைண்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இப்போ யூ இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ ஒய் க்யூப் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் டோ யூ பை டோ எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ்னால் டூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து கான்ஸ்டன்ட் த்ரீ ஒய் க்யூ ஃபுல்லாக கான்சென்ட்ரென்ட் அதனால் ஜீரோ தேர்ஃபோர் இது வந்து சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஸ்கொயர் அப்படின்றது என்ன மீனிங்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ் இப்போ டோ by பை டோ எக்ஸை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் x எக்ஸ் பண்ணுறது தான் டோ ஸ்கொயர் யூ டோ எக்ஸ் ஸ்கொயர் அதாவது டோ பை டோ எக்ஸ் இது என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கீங்க சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க ஸோ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் to எக்ஸ் பண்ணா சிக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு டூ எக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ So, this is dou square y by dou x square.